டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டிஸ்கஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எண்டோ மெம்பரேன் சிஸ்டத்தில் உள்ள இன்னொரு ஆர்கனல் கோல்கி அப்பாரட்டஸ்ங்கிற பேரில் பார்க்க போகிறோம். இந்த கோல்கி அப்பாரட்டஸ்ங்கிற பேர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இட்டாலியன் சயின்டிஸ்ட் கேமிலோ கோல்கி அவர் இதை கண்டுபிடிச்சார். செல்லில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனலுக்கும் அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுடைய பேர் இது வரைக்கும் வைக்கப்பட்டதாகவே இல்லை. இந்த ஒரே ஒரு ஆர்கனலுக்கு மட்டும்தான் இந்த சயின்டிஸ்டுடைய பேரை வச்சுருக்கிறாங்க, கோல்கி அப்பாரட்டஸ்ன்ட்டு. இந்த கோல்கி அப்பாரட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், செல்லுடைய நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருந்து செல்லுடைய பெரிஃபெரி வரைக்கும் இருக்கலாம். இந்தி மெயின் அது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்தில் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்தில் இருக்கும். ஆனால் ஹியூமன் ஆர்பிசியில் கோல்கி அப்பாரட்டஸ் வந்து கிடையாது, ஆர்பிசியில் மட்டும் கிடையாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்துக்கணும்னு சொன்னால், பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய கோல்கி அப்பாரட்டஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் சைஸ் சின்னதாக இருக்கும். ஆனால் அனிமல் செல்லில் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ரெண்டு தான் அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கோல்கி அப்பாரட்டஸுக்குள்ள வித்தியாசம். பார்த்தீங்கன்னு சொன்னால், நியூக்ளியஸுக்கும் செல் பெரிஃபெரிக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் நெருசெல்லில் மட்டும் சர்க்கம் நியூக்ளியர் பொசிஷன், அது என்ன அர்த்தம்னா, நெருசெல்லில் மட்டும் இந்த கோல்கி அப்பாரட்டஸ் வெரி ஸ்பெஷலாக நியூக்ளியஸை சுற்றி அரவுண்டாக இருக்கிறது, பெரிய பெரிய வரைக்கும் அது போகிறதில்லை. மற்ற செல்லில் பெரிய பெரிய வரைக்கும் போகும், பட் மோஸ்ட்லி நியர் தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பக்கத்தில் தான் அது இருக்கும். என்ன இந்த கோல்கி அப்பாரட்டஸ் ஸ்ட்ரக்சர் வந்து, இட் இஸ் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர், டிபியூல்ஸ் வெசிக்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதனோட ஸ்ட்ரக்சர் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படியே ஒரு லேயர் ஆஃப் மெம்பரேன், அடுத்து ஒரு லேயர் ஆஃப் மெம்பரேன், நடுவில் ஒரு பெரிய கேப் இன்சைடு பெருசாக இருக்குது. இந்த இன்சைடு ஸ்பேஸ், இதுக்கு இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் சிஸ்டர்னே, ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் சிஸ்டர்னே, சிஸ்டர்னா பாத்திரம். என்ன இதுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கு பேர் லூமன், வெளியிருக்கிற ஸ்பேஸுக்கு பேர் என்ன, எக்ஸ்ட்ரா லூமினல் ஸ்பேஸ். இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருந்து ரிபோசோம்ஸ் உருவாக்கி வெளியனுப்பக்கூடிய புரோட்டீன் அண்ட் ஃபேட் மாலிகுல்ஸை இது இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கிள் மூலமாக சிஸ்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது, டிரான்ஸ்ஃபேஸ்ன்னு இருக்குது. ஒரு பக்கம் ரிசீவிங் ஸ்பேஸ், ஒரு பக்கம் சென்டிங் அவுட் ஸ்பேஸ். இந்த சிஸ்ஃபேஸ் வழியாக உள்ளே அனுப்பும். உள்ளே வந்தோடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது அந்த டிஎன்ஏ கோடிங் படி அந்த லிப்பிட்ஸ் என்ன டைப்பில் இருக்கணும், புரோட்டீன்ஸ் என்ன டைப்பில் இருக்கணும் தீர்மானம் பண்ணதுபடி தேவையான அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் பூராத்தில் இதை ஆட் பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடித்து பேக்கிங் நடக்கும். அது என்ன ஆகுது, ரீப்ரொடக்ஷன், ஃபைனல் ப்ரொடக்ஷன், அப்புறம் பேக்கிங், சார்ட்டிங், அது பூரா பிரிச்சிருது. பிரித்து சார்ட் பண்ணி ரெடி பண்ணி எங்கே அனுப்புவோமோ அங்கே அனுப்பிவிடும். எங்கே அனுப்புவோம், ஒன்று இன்சைடு தி செல், அந்த செல்லுக்குள்ளே என்ன தேவையோ அதை அந்த செல்லுக்குள்ளே அனுப்புவோம். ரெண்டாவது, அந்த செல்லுடைய பிளாஸ்மா மெம்பரேன் வரைக்கும் அனுப்புவோம். அங்கே என்ன தேவையோ அது அந்த டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் உள்ள விஷயங்களை பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அனுப்பிவிடும். மூணாவது, செல்லுக்கு வெளியேயும் அனுப்பிவிடும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் அதுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த இடத்துக்கும் அதை அனுப்பிவிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால், எண்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் நியர் தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிஸ்டர்னே, வெசிக்கிள்ஸ் அண்ட் டியூபில்ஸ் எல்லாமே சேர்ந்து இதில் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 0.521 மைக்ரோமீட்டர் அளவுக்கு தான் இது இருக்குது. ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப இன்சைடில் கம்மி. எ குரூப் ஆஃப் சிஸ்டர்னே, கொஞ்சம் சிஸ்டர்னேஸ் ஒரு குரூப் சேர்ந்து அதனுடைய பேர் வந்து டிக்டியோசோம். அதே மாதிரி எ குரூப் ஆஃப் டிக்டியோசோம் ஒன்று சேர்ந்தது பேர் தான் கோல்கி அப்பாரட்டஸ் அல்லது கோல்கி பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் நியர் எண்டோபிளாஸ்டிக் ரெட்டிகுலம், நெர்வ்செல்லில் மட்டும் இது நியர் தி நியூக்ளியஸ் இருக்கும், சர்க்கம் நியூக்ரன்ஸ் நியூக்ளியஸ். இதில் சிஸ்டர்னே, வெசிக்கிள்ஸ் அண்ட் டியூபில்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் சிஸ்டர்னே டுகெதர் வந்து டிக்டியோசோம், நம்பர் ஆஃப் டிக்டியோசோம்ஸ் டுகெதர் சேர்ந்து கோல்கி அப்பாரட்டஸ். இதை என்னுடைய ஸ்ட்ரக்சர்.
ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், பேக்கேஜிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இஸ் டன் ஹியர். ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, ஃபேட் ஆல்சோ. சிஸ்டர்னே ஃபேஸ், சிஸ் ஃபேஸுங்கிறது. இட் ரிசீவ்ஸ் ப்ரோட்டீன் வெசிகல்ஸ் அண்ட் ஃபேட் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சம் மோர் பயோகெமிக்கல்ஸ் விச் ஆர் அப்சார்வ் இன் தி சைட்டோபிளாசம் அண்ட் ப்ரொடியூஸ்ட் அட் தி கோல்கி அப்பாரட்டஸ் இஸ் ஆர்டர். ஆர்டர் மட்டும் இல்லை, இட் இஸ் டிவைடட் சார்ட்டட் அவுட். என்னென்ன டைப் அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணி அண்ட் பேக்ட் பேக் பண்ணுது. ரீபேக்டு வெசிகிள்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ தி செல் அண்ட் சைட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் குளைக்கோ ப்ரோட்டீன்ஸ் அண்டு குளைக்கோலிபிட்ஸ். குளைக்கோ ப்ரோட்டீன்ஸ் குளைக்கோலிபிட்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகணுமோ, எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே செல்லுக்குள்ளே அனுப்பும். செல் டு இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ் செல்லு புறத்துக்கு அனுப்பும், செல் மெம்பரேன் வரைக்கும் அனுப்பும். லைசோசோம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஹியர். இந்த லைசோசோமில் 40 types ஆஃப் என்சைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸேவும் திஸ் கோல்கி அப்பாரட்டஸ். இதில் தான் இந்த ஏராளமான என்சைம்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹவு டஸ் இட் ஒர்க்? ஒன் இஸ் சிஸ் ஃபேஸ், இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் உள்ளே ரிசீவ் பண்ணுது, உள்ளே ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு சிஸ்டனாவாக அனுப்புது, ஒவ்வொரு மெட்டீரியலும் உள்ளே ஆட் பண்ணப்பட்டு பயோகெமிக்கல்ஸ் ஆட் பண்ணப்பட்டு ஃபைனல் ப்ராடக்ட் ஆகி திருப்பி வெசிகிள்ஸ் ஆகி வெளியே அனுப்பிடுறாங்க, வெளியே அனுப்பிடுது. திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கோல்கி அப்பாரட்டஸ், வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஆஃப் தி ஆர்கனல் ஆஃப் தி செல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கைண்ட் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.